சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 3ஆம் திகதி 2ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.18 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 50.62 புள்ளிகள். சவுதி அரேபியா உள்துறை யாரும் எதிர்பார்க்காத நிலையில் இந்தியா உட்பட 20 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் ஆனது இந்தியா உட்பட 20 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டில் நுழைய சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் மீண்டும் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. திடீரென அறிவிக்கப்பட்ட இந்த முடிவு நாட்டின் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, அர்ஜென்டினா, ஐக்கிய அரபு எமிரேட், ஜெர்மனி, அமெரிக்கா, இந்தோனேசியா, அயர்லாந்து, இத்தாலி, பாகிஸ்தான், பிரேசில், போர்த்துக்கல், இங்கிலாந்து, துருக்கி, தென்னாப்பிரிக்கா, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், லெபனான், எகிப்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடுகளில் உள்ள சவுதி அரேபியா நாட்டவர்கள், தூதரக அதிகாரிகள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு இந்த தடை பொருந்தாது. சவுதி அரேபியாவுக்குள் நுழைவதற்கு 14 நாட்கள், மேல் குறிப்பிடப்பட்ட நாடுகள் வழியாக கடந்து வந்த பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த தடை பொருந்தும். இந்த நாடுகளிலிருந்து சவுதி அரேபியா நாட்டவர்கள், தூதரக அதிகாரிகள், சுகாதார ஊழியர்கள், அவர்களது குடும்பத்தினர் இந்த நாடுகளில் ஏதேனும் ஒன்றை கடந்து சென்றிருந்தால் சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகத்தினால் நிர்ணயிக்கப்பட்டபடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நாட்டில் நுழைய முடியும். புதிய முடிவு இன்று புதன்கிழமை சவுதி அரேபியா நேரப்படி 9 மணிக்கு நடைமுறைக்கு வரும். அதே நேரத்தில் அமீரகத்துக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் துபாயினை தற்காலிக புகலிடமாக கொண்டு சவுதியில் நுழைய காத்திருக்கும் இந்தியா, இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த புதிய முடிவு அதிகளவில் பாதிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகம் போல் மற்ற வளைகுடா நாடுகளுக்கு விசிட் விசா நுழைவதற்கு தற்காலிகமாக தங்கியிருந்து சவுதி அரேபியா நுழைவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பது ஒரு சவாலான காரணமாக உள்ளது. இந்த புதிய தற்காலிக தடை உத்தரவு எத்தனை நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்பது உடனடியாக தெரியவில்லை. மேலும் இது புதிய முடிவில் மாற்றங்கள் ஏதாவது நடைமுறையில் வருமா என்பது சில மணி நேரங்களில் தெரிய வரும். சவுதி அரேபியாவில் இப்போது அப்சர் சேவைகள் விசிட் விசா மற்றும் குடும்ப விசாவில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் வருபவர்கள் மற்றும் குடும்ப விசாவில் உள்ளவர்கள் இனி முதல் யவசத்தின் ஆன்லைன் போர்டு அப்சர் சேவைகளை பெற முடியும் என்றும், அப்சர் என்பது பல்வேறு அரசு சேவைகள் ஆன்லைன் தளம் ஆகும். இதன் மூலம் தற்போதைய வைரஸ் சூழலில் பல்வேறு ஆன்லைன் சேவைகள் விசிட் விசாக்கள் உள்ளவர்களுக்கு விரைவாக கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால் சவுதி அரேபியா நுழையும் இவருக்கும் இப்போது அப்சர் சேவை கிடைக்கும் என்று சவுதி அரேபியா பாஸ்போர்ட் இயக்குநரகம் அறிவித்துள்ளது. தற்பொழுது சவுதி அரேபியா நாட்டவர்கள், குடிமக்கள் மற்றும் இகாமா வேர்க் பெர்மிட் கைவசம் உள்ள வழி நாட்டவர்கள் மட்டும் அப்சரில் ஒரு கணக்கை திறக்க முடியும் என்ற நிலையில் இந்த புதிய அறிவிப்பின் மூலம் மாற்றம் வந்துள்ளது. குடும்ப விசா கொண்ட நபரின் மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் இப்போது கணக்கை திறக்க முடியும். அனைத்து வகையான விசிட் விசாக்களை வித்திருப்பவர்கள் இப்போது அப்சரில் பதிவு செய்யலாம். இதற்காக நீங்கள் தானியங்கி இயந்திரம் மற்றும் பல்வேறு மால்கள் இயக்கத்தில் உள்ள யவசத் அலுவலகங்களை பயன்படுத்தலாம். நீங்கள் செய்ய வேண்டியது விமான நிலையம் வழியாக சவுதியில் நுழையும் போது பெறப்பட்ட போர்டிங் நம்பர் இகாமாவை எண்ணுக்கு பதிலாக சேர்க்க வேண்டும். அத்துடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து பதிவு சேவையை முடிக்க வேண்டும். இதன் மூலம் பல்வேறு அரசு சேவைகள் மற்றும் சுகாதார சேவைகள் பயன்படுத்தலாம். விசிட் விசாவின் அனைத்து ஆவணங்களும் டிஜிட்டல் ஆவணமாக உள்ளது. தொலைபேசியின் மூலம் இதன் மூலம் கிடைக்கும். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் உள்ள கத்தார் தூதரக கட்டடத்தில் கத்தார் நாட்டின் கொடி இன்றைய தினம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு இலவச விமான பயணச்சீட்டு. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை பணியாளர்களை விரைவாக நாட்டுக்கு அழைத்து வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக தொழில் அமைச்சர் நிமால் சிறிபால டிசில்வா அறிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாடுகள் சென்ற பணியாளர்களுக்கு நாடு திரும்ப விமான பயணச்சீட்டை பெற்றுக்கொள்வதில் சிரமம் நிலவினால் அது குறித்து தேடி பார்த்து விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு வழங்குமாறும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார்.
வெளிநாடுகளில் தங்கியுள்ள பணியாளர்கள் நாடு திரும்புவதற்கு விமான டிக்கெட்டுகள் பெறுவதில் சிரமத்தை எதிர்நோக்கினால், அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாடு சென்ற பணியாளர்களுக்கு இலவசமாக விமான பயணச் சீட்டுகள் பெற்றுக் கொடுக்குமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளார். இலங்கைக்கு 1000 பணியாளர்களை அழைத்து தனிமைப்படுத்தல் சிரமம் உள்ளது. ஆகவே தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இடவசியை அதிகரிக்குமாறும் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ரியாத் மண்டலம் அவசர இரத்த தானம். ரியாத் சிகிச்சைக்காக ரியாத்தில் உள்ள ஹிங் ஃபஹாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சகோதரர் ஒருவரின் 3 மாத கைக்குழந்தைக்கு அவசரமாக இரத்தம் தேவைப்படுவதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ரியாத் மண்டலத்துக்கு குழந்தையின் தந்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டதை அடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான இரத்தம் அவசரமாக ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. இந்த உதவியை தனது வாழ்நாளில் மறக்க முடியாது என்றும், இந்த உதவியை அனைத்து சவர்களும் பிரார்த்திப்பதாகவும் அந்த குழந்தையின் தந்தை உருக்கத்துடன் தெரிவித்தார். சிகிச்சை பெற்று வரும் குழந்தை முழுமையாக குணமடைய பிரார்த்திக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் மனிதநேய பணியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ரியாத் மண்டலம். உம்ரா யாத்திரிகளுக்கு இந்த வைரஸ் கால பகுதியில் 8 மில்லியன் லிட்டர் சம்சம் தண்ணீர்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 310 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 368639 நபர்கள் ஆகும். ஆசிர் பெண்கள் ஓட்டுநர் பள்ளி விரைவில் திறக்கப்பட உள்ளது. ஆசிரியர் பெண்கள் ஓட்டுநர் பணியில் ஆயத்த வேலைகள் முடிந்த நிலையில் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு ஆளுநர் இளவரசி துர்கி பின் தலால் திறக்கப்பட உள்ளது. சவுதி அரேபியாவின் ஹெமிஸ் முசைத் அபஹா நகரத்தை இணைக்கும் ஹிங் ஃபஹா சாலையில் அமைந்துள்ள இந்த கட்டடம் 70,000 சதுர மீட்டர் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது முழுமையான சேவைகளையும் விசாலமான ஓட்டுநர் அரங்கையும் கொண்டுள்ளது. தற்பொழுது ரியாத், ஜேதா, தமாம், மதீனா மற்றும் தாஃபுக் ஆகிய 5 இடங்களில் மட்டுமே பெண்களுக்கான ஓட்டுநர் பள்ளிகள் உள்ளது. இந்தியன் சோசியல் போரம் மற்றும் ஒரு மனிதநேய சேவை. சவுதி அரேபியா அல் ஹாசா நகரில் வேலை செய்து கொண்டிருந்த பீகார் மாநிலம் கிராமத்தினைச் சேர்ந்த தபிரேஜ் அல் ஹாசாவில் மரணம் அடைந்தார். இந்த செய்தி இந்தியன் சோசியல் போரம் அல் ஹாசா கிளை தலைவர் யன்னா மூலம் உறுதி செய்யப்பட்டதுடன் சோசியல் போரத்தின் நிர்வாகிகள் உடனடியாக களத்தில் இறங்கியிருந்த அவர்களின் குடும்பத்தினுடன் ஆலோசனை செய்த பின்னர் அதன்படி ஜனாசபை இங்கே நல்லடக்கம் செய்வதற்கு இந்திய தூதரத்துடன் தொடர்பு கொண்டு தடையில்லா சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் என்ற அனைத்து ஆவணங்களையும் துரிதமாக ஏற்பாடு செய்தனர். இறந்த இளைஞருக்கு 24 வயது ஆன நிலையில் அவரின் குடும்பத்திற்கு ஏற்பட்ட இந்த பெரும் இழப்பிலிருந்து துயரத்திலிருந்து மீண்டு வரவும் அவர்களுக்கு பொறுமையையும் வழங்கவும் வல்ல இறைவனிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுமாறும் அன்பாடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜனாசா நல்லடக்கம் 2/2/2021 லோகர் தொழுகைக்கு பின்னர் அல் ஹாசா மசீதுல் வைத்து ஜனாசா தொழுகை நடைபெற்றது. அதன் அருகிலுள்ள மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதில் இந்தியன் சோசியல் போர நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவருடைய மறுமைக்காக பிரார்த்தனை செய்தார்கள். தகவல் இவன் ஊடகத்துறை சமூக நலத்துறை நிர்வாகம் இந்தியன் சோசியல் போரம் அல் ஹாசா கிளை தமாம் மண்டலம். நன்றி. மீண்டும் இன்னொரு சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். எஃப்னா தமிழ் டிவியில் ஒரு வாரத்துக்கு சவுதி அரேபியா பற்றிய தகவல்கள் அனைத்து தகவல்களும் இடம்பெறாது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் உறவுகளை.